Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லவ் பேர்ட்ஸோட ஃபுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். பச்சீஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஃபுட்டை கொடுக்கலாம், இது கொடுத்தாலே போதுமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிற ஃபுட் லிஸ்ட்டு நான் என்ன மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை மாதிரி நான் ஃபாலோ பண்ண சொல்லலை. நம்ம ஒவ்வொரு கிளைமேட்டில் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஃபுட்டுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளோட கிளைமேட்டுக்கு நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுத்துக்கிறேன், என்னோட கிளைமேட்டுக்கு எனக்கு எப்படி சூட்டப்படாதுன்னு சொல்கிறேன். என்ன மாதிரி ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பச்சீஸ்க்கு இந்த ஃபுட்டே போதுமானது. நான் ரெகுலராக இந்த ஃபுட்டு தான் கொடுத்துக்கிறீங்க, அதை தவிர நான் பச்சீஸ்க்கு வேறு எதுவுமே கொடுக்கறதில்ல. நீங்கள் பாருங்கள் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்கிறேன். ஃபிஞ்சஸ்க்கு நான் என்னென்ன ஃபுட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டேன் நான். அதே மாதிரி பச்சீஸ்க்கு நான் என்னென்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து கொஞ்சம் ஷியூர் தெளிவாகிக்கோங்க என்ன மாதிரி இந்த ஃபுட்டு கொடுத்தாலே போதும்னு சொல்லிட்டு. தென்னையிலேருந்து நான் சாப்பிட்டு ஃபுட்டு என்ன மாதிரி வைக்கிறேன், எந்த சீசனில் எந்த மாதிரி வைக்கிறேன், எந்த கிளைமேட்டு எந்த மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக உங்களை சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் புரியும். நான் சொன்னேன்னா திரும்ப திரும்ப சொல்லுவேன். அம்மா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு பற்றி போட்டால் கேச்சனா கேச்ச பற்றி மட்டும் போட்டோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஃபுட்டுனா ஃபுட்டை பற்றி மட்டும் சொன்னால் போதும், அதை பற்றி நான் எல்லாம் நான் சொல்ல விரும்பல. தனித்தனியாக சொல்லணும்னு பார்க்குறேன், நான் சொல்கிறேன், நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோ கூப்பிடலாம். ஆ ஃப்ரெண்ட்ஸ், பச்சீஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன மாதிரி ஃபுட்டை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ட்ரை ஃபுட்டு பார்க்கலாம். ட்ரை ஃபுட்டில் என்ன மாதிரி மிக்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் தினை, நான் வெறும் தினை, தினையோட பனி வரகு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு அஞ்சாவது சிக்கு லாஸ்ட்டு சிக்கு, இது பொறிச்சு ரெண்டாக தான் இருக்கும் போல, எல்லாம் பெருசாக இருக்குது, அது மட்டும் சின்னதாக இருக்குது. நானும் இப்போ தான் பார்க்குறேன், நாலு சிக்கு இருக்கும் போது அஞ்சு சிக்கு இருக்குது. பச்சீஸ் ஃபுட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெறும் தினை, நான் தினையோட நான் பனி வரகு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். உங்களுக்கே தெரியும், இதை பார்த்தாலே தெரியும், தினை சின்னதாக இருக்கும், பனி வரகு கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஃபுட் ட்ரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏமா எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். ட்ரை ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தினை, தினையோட பனி வரகு மிக்ஸ் பண்ணுறேன். அது இப்போ வந்து இந்த வெயில் காலத்துக்கு சம்மரில், இதே விண்டர் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து தினை, அப்புறம் சிவப்பு தினை, அப்புறம் பனி வரகு, இது மூணு நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஆமாம், இது எதுக்கு நான் தனியாக போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது பாட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஈரப்பசம் மாதிரி தனித்தனியாக வரும், அது கழிஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அதோட தனியாக எடுத்து போட்டால் ரெண்டு நாளே ஃபுல்லாக தெளிவாகிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் வந்து ஸ்பேங்கிள், ஸ்பேங்கிளுக்கு இறங்கு நார்மலு, ஸ்பேங்கிளுக்கு நார்மல் இறங்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும். இது ஃபீமேல் மட்டும்தான் இப்போதைக்கு காப்பாற்றிக்கிறதுக்கு, மேல் ஃபீமேலோட சண்டை போட்டுக்கிறதுக்கு மேலே பிடிச்சி நான் தனியாக வச்சுட்டேன். ஃபீமேல் மட்டும்தான் இப்போ சிக்கன் பார்த்துக்கிறது. பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஃபுட்டில் வந்து நான் இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா வெறும் தினை பனி வரகு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். அதுவே விண்டரில் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா சாப்பிட்டு போட்டு தினை, அப்புறம் வெள்ளத்தனை, சிவப்பு தனை, அதுக்கப்புறம் பனி வரகு, இதை நான் மூணையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன் நான் என்னோடய பேட்ஸுக்கு. இது மட்டுமே போதும் தினையில், அதை தவிர்த்து வேறு எதுவும் கொடுக்குன்னு பார்த்தா வேறு எதுவும் தேவையில்லை. எனக்கு இதுலேயே நல்ல ரிசல்ட் தான் கிடைக்குது. ஃபுட்டை பொறுத்துக்கு இந்த லிஸ்ட்லேயே நம்ம இப்படியே கொண்டு போயிடலாம், இதே நல்ல ரிசல்ட்டு தான். எல்லாத்துலையும் நம்மளை பாருங்கள், சிக்கு இருக்கும், சிக்குக்கு ஃபுல்லாக வேற நல்லா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இதுலேயே பாருங்க, இந்த ஆறு சிக்கு கிட்ட இருக்கு. ஆமாம், இதில் ஆறு சிக்கு இருக்கு, தெளிவாக காமிக்கிற பாருங்க, அப்படியே பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக ஃபீட் அடிச்சிருக்கு பேரண்டு. நம்ம சிக்கு இருந்தால் அந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். இதோட வேஸ்டேஜ் நம்ம அப்பப்போ இப்படி கீழே தள்ளி விட்டுடணும், அப்போ இதை ஃபுட்ட முடியுமா. ட்ரே இருக்கிறதுனால, ட்ரே இல்லாட்டா உங்களுக்கு ஈஸியான மெத்தடு, ட்ரே தான் உங்களுக்கு ஈஸியான மெத்தடு எடுத்து கிளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி வந்து இந்த இடையில இந்த ஃபுட்டு வந்து சேர்ந்துக்கிறோம், அதை நம்ம அப்படியே கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு நம்ம அதை மாட்டிக்கலாம். இது மாட்டிக்கிட்டால் போதும், அது வாரில் நின்றோம். இதுலேயும் சிக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது. இப்போ நான் எடுத்து ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு சிக்குனா நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது காக்டெயிலு, அது ஃபீமேலை பிரிச்சுட்டேன், அது சென்டரில் இருக்கிற முடியாமல் இருக்கு சொன்னேன், அதோட ஃபீமேலை பிரிச்சுட்டேன். இப்போ நான் மேலேயும் இன்றைக்கி பிரித்து தனியாக போட்டுருவேன், இவ்வளோ பெரிய கேஜி தேவையில்லை. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் சின்ன கேச்சில் போட்டால் போதும், இவ்வளோ பெரிய கேச்சு இதுக்கு தேவையில்லாதது. அதுக்கப்புறம் பச்சீஸுக்கு நான் வீக்லி த்ரீ டைம்ஸ், வீக்லி நான் ஃபோர் டைம்ஸ் பச்சீஸுக்கு வந்து நான் சாப்பிட்டு கொடுத்துக்கிருக்கேன். வாரத்துக்கு நாலு நாள் மட்டும் கொடுக்குறேன், அப்புறம் ரெண்டு நாளைக்கு நான் கீரை வகைகளை கொடுக்குறேன். அது எந்த மாதிரி கொடுக்குறேன்னு பாருங்கள். இன்றைக்கு சாப்பிட்டு போட்டு நான் இன்றைக்கி சாப்பிட்டு நான் கொடுக்க பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு மட்டும்தான் கொடுப்பேன். நான் கொண்டக்கடலை புரிவி சாப்பிடும், அதை அரைச்சி போட்டால் தான் சாப்பிடும். நான் கொண்டக்கடலை இது ஆப்பிரிக்கன்னு சேர்த்து கூட போட்டதுனால இதில் எடுத்து போடும்போது ஒன்று ரெண்டு இதில் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி புதன்கிழமை,
நீ செவ்வாய்க்கிழமை சாரி செவ்வாய்க்கிழமை நான் எப்பவுமே இந்த மாதிரி பச்சை பயிர் மட்டும் தான் நான் பேர்த்து கொடுப்பேன். செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும் எல்லாத்துக்கும் நான் பச்சை பயிர் தான் கொடுத்துருப்பேன். எல்லாம் சிக்கி இருக்குனாலும் சாப்பிட்ருச்சு. இப்போ நான் வீக்லி நான் 4 times மட்டும் கொடுக்குறேன். கோதுமை வீக்லி 2 times கொடுக்குறேன். அப்புறம் பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, அப்புறம் தட்டைப்பயிர் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக நான் கொடுத்துக்கிருக்கேன். ஏதாச்சும் நீங்கள் ஒரு டைம் டேபிள் வச்சுக்கோங்க வாரத்துக்கு இந்த மாதிரி. இப்போ இப்போ என்னென்ன ஃபுட்டை சாப்பிட்டு ஃபுட்டு வச்சு கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை கொடுக்கலாம், பச்சைப்பயிறு கொடுக்கலாம், அப்புறம் தட்டைப்பயிறு கொடுக்கலாம், அப்புறம் அது கோதுமை 2 தடவை கொடுங்க, கீரை கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஃபுட்டு நிறையா கொடுக்கலாம். கோதுமை எப்படி வாரத்துக்கு 2 நாள் கொடுத்துருங்க. அப்புறம் தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் கொண்டக்கடலை ஊற வச்சு, கொண்டக்கடலையும் பச்சைப்பயிறை ஊற வச்சு அரைச்சி நீங்கள் கொடுக்கணும் பச்சீஸுக்கு. 5 நாளைக்கு சாப்பிட்டு போட்டு வாரத்துக்கு 4 நாள் கொடுத்தா போதும். மிச்சம் 3 நாள் இந்த கீரை வகைகள் இந்த மாதிரி போட்டால் போதும் நீங்கள். அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக நீங்கள் வேப்பந்தலை கொடுக்கணும். நான் வேப்பந்தலை இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். நிம்மாவுக்கு வாரத்தில் 1 நாளாச்சும் வேப்பந்தலை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்தே ஆகணும்ப்பா. டிவம் இந்த மாதிரி உடலில் புழுப்புலாம் எல்லாத்தையும் நீக்கிடும் உங்களுக்கு. நீங்கள் சாப்பிட்டு ஃபுட்டு எந்தெந்த மாதிரி கொடுக்கணும்னு நினச்சிக்கோங்க. நான் சொல்கிற ஃபுட்டு தான் அதை நீங்கள் வீக்லி எந்த மாதிரி இப்போ எப்படி ஃபாலோ பண்ணோ அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோதுமை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு 4 வகையான பயிர் இருக்குது. வேறு வந்து கம்பு கொடுக்கலாம், வெள்ளை சோளம் அந்த மாதிரி கொடுக்கலாம், அதே ஊற வச்சு கொடுக்கலாம். எந்த மாதிரி கொடுனா அந்த மாதிரி நீங்கள் எப்படி கொடுக்கணுமோ அப்படி கரெக்டாக நீங்கள் வீக்லி ஊற வச்சு கொடுத்துங்க. இந்த பேரண்ட் ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு பாருங்கள், ஃபீட் பண்ணது தெரியல பார்த்தீங்களா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஆனால் பார்த்தோம்னா பறந்து போயிடும். அந்த பயிர்த்து பாருங்கள், இதுலேயும் சிக்கு இருக்குது, எல்லாத்துலேயும் சிக்கு இருக்குது. நம்ம ஃபுட்டு கரெக்டாக எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிக்கை காப்பாற்றலாம். சிக்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு இருக்கோ அவ்வளோக்கெவ்வளோ ஃபுட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆகணும். இவங்களுக்கு நான் குரூப்பாக மொத்தமாக போட்டுருவேன். எப்பவுமே நம்ம காமிக்கிறது தான் உங்களுக்கு. ரெடி பண்ணிக்கிருக்கேன். இதில் 2 இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒரே பிளேட் லைனில் வந்தவங்க ரொம்ப சின்னதாக சிக்கு பொறிச்சிருச்சு, அதை மாற்றி போடணும் ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபுட் லிஸ்ட்டு. நான் சொல்கிறேன் பஜ்ஜீஸ் கொடுத்துக்கிறதுக்கு சிம்பிள் இது தான். தினை, பனிவரகு சம்மரில், அப்புறம் விண்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அதோட வந்து சிவப்பு தினை ஆட் பண்ணிக்கிடுவேன். அப்புறம் ஊற வச்ச ஃபுட்டுனா நான் ஊற வச்ச ஃபுட்டை வந்து நான் விண்டரில் வந்து 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி கொடுக்குற பார்த்துக்கணும். ஃபுல்லாக ட்ரை ஃபுட்டே வாரத்துக்கு 4 நாள் ட்ரை ஃபுட் சாப்பிட்ற மாதிரியே பார்த்துக்கிற வேண்டிதான். ஏதாச்சும் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் கோதுமை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி கொடுத்தா மட்டும் போதும். இதுதான் பஜ்ஜீஸோட ஃபுட் லிஸ்ட்டு, இன்னும் பெருசாக இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் கேட்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் நான் ஃபுல்லாக பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் பஜ்ஜீஸை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிடுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணியே கேளுங்க, நான் ஃபுல்லாக சொல்கிறேன். அடுத்து நம்ம காக்டெயில் இல்லை ஆஃப்ரிக்கனை பற்றி அடுத்த வீடியோ ஃபுல்லாக போயிடுவோம். ஒன்றா பற்றி நம்ம லைட்டாக இன்ட்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன டவுட் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் கொஸ்டின் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.